ப்ளீஸ் ஜஸ்ட் 1 மினிட், 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்கணும்னாலும் பாருங்க, இல்ல உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும் தோணுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க வீட்டுல பசங்க பொண்ணுங்க குழந்தைங்க அப்படிங்கிற உங்களோட வீட்டுல வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வயசு அப்படிங்கிற வரும்போது அவங்களுக்கு ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால பல விஷயங்கள் நடக்கும். இதில் இந்த லவ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். அந்த டைமில் உங்களோட பசங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது எங்கே போய் எவ்வளோ தூரத்தில் வந்து முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதனால் அந்த ஒரு ஃபேமிலி எல்லோரும் எவ்வளோ ஒரு தூரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இவ்வளோ நான் சொல்லிட்டேன். இதுக்கு மாரி நீங்கள் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களோட விஷயம். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யார் இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். எனிவேஸ், ஹாய், ஹலோ, எங்க தம் அண்ட் ஜி ஹச். தென்காசி கிராமத்தில் ஒரு கிணத்துல இருந்து ஒரு பொண்ணோட பாடியை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து என்னைக்கு எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னா இந்த மாதம் August 10th இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த பொண்ணோட பாடியை வெறும் பாடியை மட்டும் எடுக்கலை, அந்த ஒரு சாக்கு மூட்டையில் அந்த பொண்ணோட பாடி வந்து இருந்திருக்கு. அதை வந்து போலீஸ் வந்து மேலே எடுக்கிறாங்க, அந்த கிணத்துக்குள்ளே இருந்து மேலே எடுக்கிறாங்க. அப்போ வந்து அதில் இருந்தது யார் அப்படின்னா ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு August 10th எடுத்திருக்காங்க. அவங்க என்றைக்கு வந்து உள்ளே விழுந்தாங்க அப்படிங்கிறது எப்போ பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை. அவங்க முகம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி செதஞ்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. இதை எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாடி எல்லாமே இது பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்றத ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குழுவே வந்து கிடைக்கிது. என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட ஹேண்டில் MV அப்படின்னு போட்டு ரெண்டு ஹார்ட்டின் மாதிரி ஒரு சின்னதாக போட்டிருந்தாங்க. அதை வச்சு இதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் வந்து போலீஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. யார், என்ன ஊர், எந்த இடத்துல தான் வந்திருக்காங்க அப்படின்னு விஷயத்த எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக நான் சொல்லி வந்து என்கொயரிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இது வந்து எங்கே நினச்சி அப்படின்னா தென்காசியில், ஆனால் இதே மாதிரி சிவகங்கையில் ஒரு கேஸ் வந்து இருக்குது. ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிட்டாங்க, அந்த பொண்ணோட ஏஜ் வந்து 19 அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி இந்த ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸை வச்சு அங்கே வந்து இது பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்குமே சிங்க் ஆகிருக்கு. அப்போ இது யார் என்ன அப்படிங்கிற விஷயத்த டீப்பாக வந்து உள்ளே போகும்போது தான் தெரிய வந்திருக்கு. இந்த பொண்ணோட பேர் வந்து வினோதினி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணு வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா தென்காசியில் அவங்களோட பாடி வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த பொண்ணோட ஊர் வந்து சிவகங்கை. அங்கேருந்து தென்காசிக்கு வந்து இந்த இடத்துல வந்து இவங்க வந்து டெத் ஆகிருக்காங்க. இவங்க டெத் ஆனாங்களா இல்லை யார் பண்ணாங்க இல்லை எதுவும் ஒரு மேர்டர் மாதிரி இந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறத வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிக்கும். எனிவேஸ் நான் பேர் அவங்க சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணோட மொபைலை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் சிவகங்கையிலேருந்து எதுக்காக தென்காசி வரணும்? அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மேரேஜ் ஆகிருக்கு, அதையும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு. அந்த பொண்ணோட ஏஜ் வந்து 19, 4 மந்த்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆகி வந்து 4 மந்த்ஸ் ஆகுது. அந்த பொண்ணோட ஏஜ் வந்து 19 ஆகுது. அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்காங்க, சிவகங்கையிலேருந்து தென்காசி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது யார் கால் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஒருத்தர்கிட்ட சிவகங்கையிலேருந்து தென்காசியிலேருந்து கனெக்ட் ஆகி ரொம்ப நேரம் வந்து பேசப்பட்ட ஒரு கான்டாக்ட், ஒரு 23 வயசான ஒரு பையன். அந்த பையனோட பேர் வந்து மனோரஞ்சித் அப்படிங்கிற இந்த ஒரு பையன் கிட்ட நிறைய நேரம் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இன்ஸ்டா, அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக இருந்து இவங்க வந்து ஒரு கனெக்ட் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து நின்றுருந்துருக்காங்க. இப்படி இந்த ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு லவ்வர் மாதிரின்னு வச்சுக்குவோம். ஏற்கனவே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணது அவங்களோட ஹஸ்பண்டு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா மனோரஞ்சித் அப்படிங்கிற அந்த பையனுக்கு வந்து சந்தேகம் வருது. இந்த பொண்ணு வந்து வினோதினி அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து மற்ற யார் கூட பேசுகிற மாதிரி வந்து அந்த பையனுக்கு வந்து தோணி இருக்கு, செஞ்சிருக்கு, உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. அதை எடுத்து அந்த பையன் வந்து கேட்குறான், நீ என்ன வேற யார் கூட நீ வந்து பழகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பையன் வந்து கேட்குறான். கேட்டதை எடுத்து என்ன நான் அப்போனா உன்னை தவிர நான் வேற யாரும் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி சொல்லி வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீ என்னை நம்ப மாட்டியா இல்லை நீ என்னையை நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து காமானாலும் சரி, பட் ஆனால் இந்த ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து வினோதினி அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே தான் இந்த ஒரு ட்விஸ்ட்டே வந்து ஆரம்பித்தது. சிவகங்கையிலேருந்து தென்காசிக்கு கிளம்பி வராங்க. சிவகங்கையில் அந்த வினோதினி அப்படிங்கிற அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சம் ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து தென்காசி கிளம்பி வந்து இங்கே வந்து
அந்த மனோரஞ்சித் அப்படிங்கிற அந்த பையனை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே அந்த பையனுக்கு சந்தேகம் இருந்தது எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த பொண்ணை பார்த்த உடனே, நேரில் பார்த்த உடனே அவன் வந்து ஜாலியாகி வெளியே அவுட்டிங் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் கூட்டு போய் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக வந்து வெளியே எல்லாம் போயிருக்காங்க, நிறைய இடத்துக்கு வந்து போயிருக்காங்க, செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது திருப்பி அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு மேலே அந்த மனோரஞ்சித் அப்படிங்கிற அந்த பையனுக்கு வந்து சந்தேகம் வருது. அதை அடுத்து இந்த இடத்துல வந்து அந்த பையன் வந்து குவெஸ்டின் பண்ணுறான், அந்த இடத்துல வந்து ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அங்கே வந்து அவங்களுக்குள்ள ரெண்டு பேத்துக்குள்ளேயே வந்து சண்டை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பொண்ணு பேச்சுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, என நீ இப்படி நினைக்கிற அப்படின்னா நீ கொன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்து என்ன நினச்சா, அந்த பையன் மைண்டில் என்ன ஓடிச்சு அப்படின்னு தெரியல, பக்கத்தில் இருந்த கட்டையை எடுத்து, 23 வயசு பையன் பக்கத்தில் இருந்த கட்டையை எடுத்து ஒரே அடி தலையில் அடித்து இந்த பொண்ணு வந்து ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாங்க. அந்த பையனுக்கு சரியான ஒரு பதட்டம், என்ன பண்ணுறா அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கால் பண்ணி, ஆமாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்பி ஒரு 3 பேர் வந்து வர்றாங்க. அங்கே அவங்க வந்து ஒரு பிளான் வந்து சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணை சாக்கு மூட்டையில் வச்சு கட்டி நம்ம இந்த மாதிரி பொருளை தூக்கி போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பிளானை வந்து இது கொடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணி தான் இன்றைக்கி இந்த பொண்ணு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அந்த 10 ஆகஸ்ட் இந்த கிணத்துலேருந்து எடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்களே இப்படி தான் போய் அந்த பொண்ணு வந்து இதாகிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மர்டர், ஒரு 23 வயசு பண்ண ஒரு பையன் பண்ண ஒரு விஷயம். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏன் எனக்கு இந்த ஒரு டாபிக் வந்து நான் எடுத்து நினைக்கல பேசினேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், இந்த மாதிரி விஷயங்கள், ஃபேஸ்புக், எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எல்லோரும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், எத்தனை பேர் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், எத்தனை பேர் நம்ம வந்து தப்பான ஒரு வேக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேத்துக்கு தெரியும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும், யார் யார் அக்கா தங்கச்சி யாராக இருந்தால் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்கள் பசங்க சப்போஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வயசில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அது காமன், அது நடக்கலை அப்படின்னா தான் நம்ம வந்து பயப்படணுமே தவிர, அது நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக காமன். ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும், வீட்டில் இருக்கக்கூடியவங்க தெளிவாக இருக்கணும், அவங்க எதுவும் தப்பான ஒரு வேலை போயிடக்கூடாது. கரெக்டான வேலை நம்ம போகிறவங்க வந்து அவங்க வந்து நினைப்பாங்க, ஆனால் அது தப்பாக போய் முடியும். அப்போ நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இது முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிடணும். உங்களுக்கு தெரியல என்ன சொல்லணும் அப்படிங்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அவங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து உங்கள் பசங்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து எந்த ஒரு தப்பான ஒரு வேலையும் போக மாட்டாங்க. அதை வந்து அவங்க மைண்டில் எப்பயுமே வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறவங்களாம் நல்லவங்களாக தெரியவாங்க, பேசுகிறவங்களாம் நல்லவங்களாக தெரியவாங்க, ஆனால் அவங்களோட பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படிங்கிறது கேட்டோம் அப்படின்னா, நம்ம பழகி கஷ்டப்பட்ட எப்படின்னா அவங்க நம்மளை ஏமாத்துனதுக்கப்புறம் தான் அத்தனை விஷயமே நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகவும் தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. ஒரு சிம்பிளாக இது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு வெளியே பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர லக்ஸரியாக இருக்கும். அதுவே வந்து வெளியே லக்ஸரியாக இருந்து உள்ளே வந்து ஒரு ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் வச்சு சொல்கிறேன், பட் ஆனால் இதை வச்சு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். எல்லாரும் சேஃபாக இருங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா வந்து உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள், கேட்டுக்கோங்க, செஞ்சுக்கோங்க, என்னப்பா நடந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள், எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா எதுவும் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அடிக்கடி அப்டேட் பண்ணி நீ கேட்டுகிட்டே இருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம சேனல் புதுசாக எப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து வீடு பண்ணிருக்கோம் அதுமாதிரி கிளிக் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ண விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் கௌதம்னு சர்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ரொஃபைல் வந்து வரும், அதை பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். நம்ம சேனல் புதுசாக எப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து வீடு பண்ணிருக்கோம் அதுமாதிரி கிளிக் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நினைப்பலாம், பாய்.